அன்பு பெரிய தலைவர்களே, இன்று காலை விவாதம் நடக்கும்போது அன்பு எதிர்கட்சி தலைவர் ஒரு புள்ளி விவரத்தை தெரிவித்தார். அப்பொழுது என்னிடம் கையில் அந்த எதிர்க்க புள்ளி விவரம் என் கையில் இல்லை. ஆனால் அவர் தெரிவித்தது ஒரு தவறு, அது இன்னைக்கு அவை குறிப்பில் பதிவாகக்கூடாது, திருத்தம் இல்லாமல் என்றதுக்காக ஒரு விளக்கத்தை கூறுகிறேன். நிதிநிலையை சிறப்பாக கையாண்டிருக்கோம். அதனால் வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை மொத்த எல்லா வகையிலும் சீரமைத்திருக்கிறோம் என்று சுட்டிக்காட்டிய போது அவர் சொன்னார், நாங்கள் முதல் நிலையை சந்திக்கும் போது வருமானம் சரிஞ்சுது, அதனால் உங்களுக்கு ரெண்டாவது அலையில் அவ்வளோ வீரியமாக வர்றதுனால உங்களுக்கு ஆக்சுவலாக வருமானம் அதிகரிச்சுது, அதனால தான் நீங்கள் 20,000 கோடி கூடுதல் நிதி வருமானம் பெற்று அதனால் சீரமைத்தீர்கள் என்றார். அது முற்றிலும் தவறு. அவர்கள் 2019-2020 ஆண்டு அப்போல்லாம் பேரிடரே கிடையாது, கடைசி நாட்களில் தான் ஏதோ வர்ற மாதிரி தெரிந்தது. 2019-2020 ஆண்டு தமிழ்நாடு மாநிலத்துடைய ஃபுல் வருமானம், மொத்த வருமானம் 174,526 கோடி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக வருமானம் சரிஞ்சுது, மொத்த வருமானம் சுமார் 500 கோடி ரூபாய் ஒரு ஆண்டு சரிஞ்சுது. 174,566 19-20 2020-21 வெறும் 174,076. சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கிற மாநில எதிர்கட்சி துணைத் தலைவர் அன்றைக்கும் நிதியமைச்சர் இந்த ஆண்டுக்காக தற்காலிக ஒரு வரவு செலவு திட்டத்தை வகுத்தார். அதில் கூறினார் 218,991.96, கிட்டத்தட்ட 219,000 கோடி வருமானம் என்று வகுத்தார். உண்மை அவருக்கு அப்ப தெரியாது, ரெண்டாவது அலை வரும், என்ன வீரியத்தோடு வரும், மூணாவது அலை வரும், மழை வெள்ளம் வரும், எல்லாம் தெரியாது. அதனால் 218,000 கிட்டத்தட்ட 19,000 என்று வகுத்தார். ஆனால் எத்தனையோ பாதிப்பு கூடுதலாக வந்தது. பாதிப்பு கூடுதலாக வரும்போது எப்படி நம்மளுக்கு கூடுதலாக வருமானம் வரும்? உறுதியாக சரியும். ஆனால் என்ன வித்தியாசம், முதல் அலை வந்தபோது அவங்களுக்கு வருமானம் முழுசாக காணாமல் போயிடுச்சு, ஒரே அளவில் 500 கோடி கம்மி வந்தது. சிறப்பான மேலாண்மையினால், சிறப்பான திட்டங்களினால் வணிகவரித்துறை அமைச்சர் எனக்கு நினைவூட்டினார், எத்தனை புதிய முயற்சிகள் எடுத்தோம் வணிக வரியில். அதே மாதிரி எல்லா துறைகளிலும் புது முயற்சிகள், புது சட்டங்கள், புது டேட்டா பியூரிட்டி, தவறுகளை நிறுத்துறதுக்கும் சரியான இடத்தில் ஈட்டுவதற்கும் முயற்சிகள் எடுத்ததனால் 218 என்று வகுத்தது வெறும் 15,000 கோடி தான் சரிந்து 203,000 இப்ப காமிச்சிருக்கோம். அதனால 20,000 கோடி கூடுதல் எல்லாம் வரல, 40,000 கோடி இல்லை 30,000 கோடி சரியறதை சீரிய நிர்வாக திறனினால், முயற்சிகளினால், எடுத்த படிகளினால் வெறும் 15,000 கோடியை குறைத்து அதற்கு பிறகு செலவை மிகவும் கட்டுப்படுத்தி அதனால் இந்த விளைவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது சாதாரண சாதனை இல்லை. திருப்பி மீண்டும் கூறுகிறேன், இது வந்து வருமானமும் அதிகரிக்கலை, செலவையும் கட்டுப்படுத்தி 8 வருஷத்துக்கு பிறகு முதல் முறை வருவாய் பற்றாக்குறையிலும் நிதி பற்றாக்குறையிலும் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டாந்திருக்கிறோம். இது பொலிட்டிக்கல் வில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், இதனால் தான் இது வந்திருக்கு.